திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா தேரோட்டம் நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருவிழா காலங்களில் தினசரி காலை மற்றும் மாலையில் சுவாமி அம்பாலும் வெவ்வேறு வாகனத்தில் எழுந்தருளி வீதி விழா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 7ஆம் திருநாளன்று சுவாமி சண்முகர் தங்க சப்பரத்தில் சிவப்பு சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி விழா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். 8ஆம் திருவிழா அன்று சுவாமி சண்முகர் பச்சை கடைசல் சப்பரத்தில் பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி விழா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். திருவிழா நாட்களில் கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து சூரிய காவடி, பறவை காவடி உள்ளிட்ட பல்வேறு காவடிகள் எடுத்தும் வேல் குத்தியும் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான 10ஆம் திருநாள் தேரோட்டம் காலையில் நடைபெற்றது. இதனையொட்டி அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. 5:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் தேரோட்டம் தொடங்கியது. முதலில் விநாயகர் தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். இந்த தேரானது ரதவீதி 4 பவனி வந்து நிலையம் வந்து சேர்ந்தடைந்தது. பின்னர் சுவாமி குமரவிடங்க பெருமான் வள்ளி தேவானையுடன் எழுந்தருளிய பெரிய தேர் புறப்பட்டது. இந்த பெரிய தேரை கண்ணன் ஆதித்தன் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் அரோகர கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதனையடுத்து தேர் ரதவீதிகள் 4 பவனி வந்து நிலையம் வந்து சேர்ந்தது. தொடர்ந்து தேவானை அம்பாள் எழுந்தருளிய தேர் புறப்பட்டு ரதவீதிகளில் பவனி வந்து நிலையம் வந்து சேர்ந்தது. இந்த தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.